ஹாய் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பைனான்ஸில் வந்து நகை வச்சுருந்தோம். அது இப்போ நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். நாங்கள் கொடுக்கும்போது ஒரு நகையை தான் கைஸ் கொடுத்துருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரெண்டு நகையாக பிச்சு கொடுத்துருக்காங்க. நீங்களே பாருங்களேன், நாங்கள் ஆசையாக வாங்கிட்டு வந்தோம். சரி வாங்கிட்டு வந்தோம்னா போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசையில் வாங்கிட்டு வந்தோம். ஆனால் இப்போ பாருங்கள் எப்படி பிச்சு கொடுத்துருக்காங்கன்னு. இது ஃபைனான்ஸில் வந்து நாங்கள் நகை வச்சுருந்தோம். வச்சுட்டு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அதுவும் ஃபைனான்ஸில் பார்த்தீங்கன்னா பிச்சுட்டாங்க. ஏன் இப்படி பிச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். கேட்டதுக்கு என்னன்னாங்க, ஒட்டுறதுக்கு 30-40 ரூபா தான் செலவாகும், ஒட்டிக்கலாம் அப்படின்றாங்க. அசால்ட்டாக அது நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம், பணம் கட்டிட்டோம், ரெண்டு நாள் அலைஞ்சிட்டு அப்புறம் பணம் கட்டிட்டு தம்பி தான் கொடுத்து வாங்கிட்டு சொன்னோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் இப்படி பிஞ்சிருந்துச்சு. ஃபோன் பண்ணி கேட்டோம், அந்த பழைய ஃபோட்டோ அனுப்புங்க அப்படின்னா, இல்லை இங்கே தான் வந்து பார்க்கணும் நீங்கள் வாங்க அப்படின்னாங்க. ஏங்க பொழுது இது ஃபோட்டோ அனுப்புறதுனால என்ன, இங்கே இப்படி பிச்சு கொடுத்துருக்கீங்க ஃபோட்டோவை காட்டுங்க அப்படின்னு கேட்டால், இல்லை நீங்கள் இங்கே வாங்க எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னாங்க. இல்லைங்க எங்களால் வர முடியாது, எல்லாம் வாங்க டேஷனுக்கு போகலாம், வாங்க டேஷனுக்கு போகலாம் அப்படின்றாங்க. நம்ம நகையை கொடுத்துட்டு நம்ம பணத்தையும் கொடுத்துட்டு நம்ம அப்புறம் கடைசியாக இப்படி புலம்ப வேண்டியதாக இருக்குது. நம்ம ஒரு கஷ்டத்துக்காக ஃபைனான்ஸில் ஒரு 2000 சேர்ந்து வரதுனால வைக்கிறோம். அதே பார்த்தீங்கன்னா அங்கே வட்டியும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 ரூபா வச்சோம். ஒரு அந்த ஒரு மாதம் வந்து மாதம் மாதம் கட்ட சொன்னாங்க, ஒரு டேட்டு தவறிடுச்சு, அதனால் வந்து 2 ரூபாயாக மாறிடுச்சான். வைக்கும்போது வந்து அவங்களே வந்து சொன்னணுமே, அவங்களே வந்து கூப்பிட்டு சரி வாங்க வாங்கன்னு வச்சுக்கலாம்னு உடனே பணம் கொடுத்துட்டாங்க. வாங்க போகும்போது நாங்கள் பணம் கொண்டு போயிட்டோம், கொண்டு போய் கேட்கும்போது மேனேஜர் வரலன்றாங்க. அப்புறம் விட்டால் இன்னொன்று என்னன்றாங்க, ஆடிட்டர் இப்போ வந்திருக்காங்க, எல்லாம் கணக்கு பார்க்குறாங்கன்றாங்க. அப்புறம் என்னன்றாங்க, மந்த் எண்டு 2 நாள் கழித்து வாங்கன்றாங்க. இது வைக்கும்போது மட்டும் மேனேஜர் தேவையில்லை, மந்த் எண்டு தேவையில்லை, ஆடிட்டர் கணக்கு வந்தால் எதுவுமே தேவை கிடையாது. ஆனால் திருப்பும் போது இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, அதனால் இத்தனை ப்ராப்ளம் வருது திருப்பும் போது மட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, சரி நம்ம கஷ்டத்துக்கு வச்சிட்டோம் அப்படின்னு. எதாக இருந்தாலும் பேங்கில் வச்சுக்கோங்க எல்லாரும், ஏன்னா வந்து பிரச்சனை இல்லை, ஒரு கால் பண்ணிக்கலாம். நீங்களும் கஷ்டப்படக்கூடாது இல்லை, அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இது வேற உளுந்து போச்சு. வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், 1-2 அந்த டிசைனும் உளுந்து போச்சு. சரி நம்ம மேலே தப்பு, நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம பொருள் நாம் தான் சேஃப்டியாக வச்சுக்கணும், வேற எதுவும் இல்லை. அதுக்காக தான் நீங்களும் இந்த மாதிரி இருக்காதீங்க, நீங்களும் கொஞ்சம் நல்லா சேஃபாக இருந்து 2000 தரேன் யோசிச்சு எது இருந்தாலும் பண்ணுங்கன்றதுக்காக தான் இந்த வீடியோ. 2000 தரான்னு சொல்லி ஃபைனான்ஸ்லாம் நகை வைக்காதீங்க, பேங்க்லேயே வச்சுக்கோங்க. வருஷம் ஒருக்கா தான் வட்டிங்க, இதே வந்து மாதம் மாதம் வட்டின்னு சொல்லி 2000 தான், ஒரு பவுனுக்கு 2000 சேர்த்து தராங்கன்றதுக்காக அன்றைக்கி அர்ஜென்ட்டுன்னு சொல்லி 1 லட்ச ரூபாய்க்கு வச்சோம். அப்போ வந்து நாங்கள் ஒரு 10000 சேர்ந்து வருது அப்படின்னு சொல்கிறதுக்காக அங்கே மாற்றி வச்சோம். ஆனால் இப்படிலாம் நடக்குன்னு தெரியாது. நம்ம நகை நாம் தான் சேஃப்டியாக வச்சுக்கணும். சரி இது எடுக்கும் எதுக்கும் வைக்கும் போது ஒரு டைம் நீங்கள் செல்லில் பார்த்து எல்லா கிட்டையும் செல்லு இருக்குது, வீடியோ எடுத்துக்கோங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு கூட வைங்க. ஃபைனான்ஸில் கொஞ்சம் வைக்கிறத தவிர்த்துக்கோங்க, ஏன்னா பேங்கில் வச்சுக்கோங்க, அவ்வளோதாங்க. உங்களுக்கும் இதுமாரி நடக்காமல் பார்த்துக்கோங்க. சரி ஓகே, பாய்.